அப்பத்தாசு வேறு பாச இருக்கு. வணக்கம்ப்பா. இன்னைக்கு 2019ல், அதாவது நாளைக்கு வரக்கூடிய சூரிய கிரகணத்தை பத்தி தான் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதை பத்தி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று போட்டாச்சு. இப்ப சூரிய கிரகணம்னா என்ன, அது எப்படி உண்டாகுது அப்படிங்கறத இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இப்ப சூரியனும் பூமியும் ரெண்டுமே வரும்போது இடையில சந்திரன் வருது. அப்ப அந்த சந்திரனோட நிழல் வந்து முழுமையா அப்படியே சூரியனை மறைக்குதுப்பா. அப்படி மறைக்கும் போதே நான் நடக்கக்கூடிய விஷயத்த வந்து சூரிய கிரகணம். அது நாளைக்கு எந்நேரம் ஆரம்பிக்க போதுனாப்பா, காலையில 8 மணிக்கு ஆரம்பிச்சு கரெக்டா 11:20 வரைக்கும் சூரிய கிரகணம் வந்து கரெக்டா நிக்குதுப்பா. அந்த நேரத்துல நம்ம எப்படி எல்லாம் இருக்கணும் அப்படிங்கறத வீடியோல பாப்போம்ப்பா. இப்ப இந்த சூரிய கிரகணத்தை நாளைக்கு நம்ம சந்திக்க போறோம்ப்பா. இதுக்கு பிறகு நம்ம எப்ப பார்க்க போறோம்னா, 2031 மே மாசம் நம்மளுக்கு திருப்பிய சூரிய கிரகணம் தெரியும் அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் கணிச்சு சொல்லியிருக்காங்கப்பா. சரி, இப்ப இந்த சூரிய கிரகணம் வந்துருச்சு, நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிற பத்தி நம்ம பார்க்க போறோம். இப்ப சூரியனை வந்து சாதாரண நாட்கள்லயே வந்து நம்ம வெறுங்கனால டைரக்டா நம்ம பார்க்க முடியாது, கண்ணுல இருந்து நீர் கொட்டிடும் பாத்தீங்களா, யாருனாலும் பார்க்க முடியாது. அப்படிங்கும் போது இந்த சூரிய கிரகணத்தின் போது வரக்கூடிய அந்த அத கதிர்வீச்சாங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருமே சொல்லியிருக்காங்க. எங்களுக்குமே அந்த காலத்துல வந்து சொல்லியிருக்காங்க, நாங்க பார்த்தது இல்லப்பா. இந்த கிரகணமானதுப்பா சவுத் இந்தியால திருச்சி, இது கோயம்புத்தூர், ஊட்டி, பாலக்காடு இந்த மாதிரி ஊர்கள் எல்லாமே நல்லா பவர்ஃபுல்லா தெரிஞ்சிருக்காங்கப்பா. அதாவது சில ஊர்களில் வந்து மேகம் மூடிக்கிற மாதிரி இருக்கும், ஆனா அது பவர் இருந்துகிட்டே இருக்கும். மேகம் மூடிருக்கேன்னு நம்ம பார்க்கவே கூடாதுப்பா. நாங்க என்ன பார்த்தோம்னாப்பா, வெறுங்கெல்லாம் நான் பார்த்ததுல வீட்டுக்குள்ளதான் இருப்போம், கதவு ஜன்னல் எல்லாமே மூடிடுவோம். அப்படி வீட்டுக்குள்ளே இருந்து நம்ம பயபத்திரமா இருப்போம். அப்படி பார்க்கணும்னு நினைக்கும் போது முத்தம் வச்ச வீடுகள் இருக்கும், அந்த முத்தத்துல வந்து தண்ணியை நிறைச்சி வச்சு அந்த தண்ணிக்குள்ள விழுகிற பிம்பத்தை நாங்க பார்த்திருக்கோம். இப்ப எங்க காலத்துல வந்துப்பா டைமிங்கே எங்களுக்கு தெரியாதுப்பா. எனக்கு தெரியாது, சின்ன பிள்ளைல டைமிங் தெரியாது. அந்த கிரகணம் பிடிக்க போது அப்படின்னா அந்த குந்தாணின்னு சொல்லுவாங்க, நெல்லு குத்துற குந்தாணி வச்சுவாங்க, சாணி பாலை கரைச்சு வச்சு அதுக்குள்ள உலக்கை நட்டு வச்சிருப்பாங்கப்பா. அதை நட்டு வச்சவனையும் அது அப்படியே நிக்கும்பா. கிரகணம் முடியும் போது விழுக போ அப்படிங்கும் போதே அந்த உலக்கையே கீழே விழுகும்பா. இப்போ நம்மளுக்கு வந்து டைமிங்கே சொல்லியிருக்காங்கப்பா, இந்த நேரத்துல இருந்து சூரிய கிரகணம் உண்டாகுது, இப்பத்தே முடிய போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அதுக்கு தக்க நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம இதா இருக்கணுமோ, பயத்தோடு இருக்கணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கணும். இப்ப பாக்குறது மாதிரி கண்ணாடி எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க, அதை கூட நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. மிகுந்து பார்க்காம இருக்க நல்லது. கர்ப்பிணி பெண்களோ குழந்தைகளோ யாருமே வெளியே வராம இருக்கிறதுப்பா. மிகுந்து கர்ப்பிணி பெண்கள் ஏன் வரக்கூடாது பண்ணணும்னா, அந்த குழந்தையவே பாதிக்கும், ஊனமா பிறக்கும், அதாவது கருச்சிதைவு கூட ஏற்படும் அப்படின்னு சொல்லி கணிச்சு சொல்லியிருக்காங்கப்பா. அன்னைக்குன்னு பார்த்துப்பா எக்கச்சக்கமான குழந்தை பிறக்கத்தான் செய்யுது, பிறக்காம இல்லை. ஆனா நீங்க சேஃபா உள்ளதே இருக்க போறீங்க, அதனால பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைப்பா. கர்ப்பமா இருக்கவங்க வெளியே வராதிங்கப்பா, சேஃபா இருந்து. இப்போ கிரகணம் முடிஞ்சு போச்சுனாப்பா, நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய மஞ்சள் உப்பு இந்த ரெண்டு பொருள்களையுமே நம்மளுக்கு வந்து பாசிட்டிவ் எனர்ஜி நிறைய இருக்குப்பா. இதுக்கு மேல ஒரு பொருளே தேவையில்லை. இதை என்ன செய்யணும், ஒரு தண்ணியில கலந்து வீடல் நம்ம நல்லா கலக்கி வச்சிடணும்ப்பா. ஒரு பெரிய வாழ்ல தண்ணி எடுத்துக்கங்க, நம்ம வீடல பூரா நல்லா சுத்தம் பண்ணிருங்க. வீட்டுக்குள்ளயும் வெளியவும் நல்லா தெளிச்சு கூட விட்டுருங்க. தெளிச்சு சுத்தம் பண்ணிட்டு நம்மளும் நம்ம குளிச்சிடணும்ப்பா. குளிக்கிற தண்ணியிலயும் கொஞ்சம் போல கல்லுப்பு போட்டு குளிக்கிறது ரொம்ப 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 நல்லதுப்பா. இப்ப குழந்தை பத்தா வந்தானப்பா பச்சை உடம்பு கருவா குளிக்க முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா, ரெண்டு பேத்துக்குமே அந்த உப்பு மஞ்சள் கலந்த தண்ணியை வச்சு மேலுகாலம் நல்லா தொடச்சு விட்டலாம்ப்பா. தொடச்சு விட்டு நம்ம வீட்டுல வந்து விளக்கு போட்டுறணும். கிரகணம் ஆரம்பிக்கிறதுக்கு முதல்லயே தர்ப்பப்புள்ள வாங்கி எல்லா ரூம்லயும் போட்டு வச்சிருக்கோம்ப்பா. அதுக்கடுத்து நம்ம சாப்பிட்ற விஷயத்தை பத்தி பார்ப்போம்ப்பா. கிரகணம் முடிஞ்ச உடனே எல்லாருமே சாப்பிடணும். சப்போஸ் அதுக்கு முன்னாடி பசி தாங்க முடியல, குழந்தைகள் இருக்காங்க, கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்க அப்படின்னா தண்ணி ஆகாரமா எடுத்துக்கணும்ப்பா. அது மட்டும்தான் நம்மளுக்கு வந்து கரெக்டா கொஞ்சம் சரிக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும். திட உணவுகளை தவிர்த்துணும்ப்பா. கிரகணம் முடிஞ்ச பிறகு எல்லாருப்பா கோயிலுக்கு போறவங்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க, இல்ல வீட்டுலதே சாமி கும்பிடா சாமி கும்பிடுங்க. அதாவது இயற்கைக்கு முரண்பட நடக்க கூடாதுப்பா, இயற்கையோட நம்ம ஒத்து போயிடணும். அதுதான் நம்மளுக்கு ரொம்ப நல்லதா இருக்கும். நான் சொன்ன விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க, மறக்காம எல்லாத்துக்கும் இந்த விஷயத்த ஷேர் பண்ணுங்கப்பா, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்கப்பா. நன்றி, வணக்கம்.